மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக தொப்புள்கொடி உறவுகளுக்கு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சொந்தங்களும் பந்தங்களும் தொப்புள்கொடி உறவுகளும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா வாங்கிய சுதந்திரம் நமது சுதந்திர போராட்டத்திற்கும் ஒரு உந்துதலாக இருந்தது என்றால் அது மிகையாகாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் போராட்ட எண்ணங்களும் பாரதியின் விடுதலை வரிகளும் காந்தியின் சுதந்திர கொள்கைகளும் மலேசிய வாழ் இந்தியர்களின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இன்றைய தேதியில் சுதந்திரமாய் காற்றை சுவாசிக்க முடியாத சூழலில் உலகமே கொரோனாவிடம் இறந்து சுதந்திரம் பெற காத்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சூழல் வரும் என்று யாரும் நினைத்து பார்க்கிருக்க மாட்டார்கள் இந்த நிலை எதனால் மனிதனின் அலட்சியமா இயற்கை சீற்றமா இந்தியாவிற்கு சுதந்திரமாக சென்று வரும் நாளை எண்ணி உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உறவுகளை காண முடியாமல் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியாமல் வணிகர்கள் நேரடியாக சென்று தங்கள் வியாபாரத்தை கவனிக்க முடியாமல் பலரும் அவதிப்படுகிறார்கள் சுதந்திர தினத்தை கொண்டாட சுதந்திரமாக கொண்டாட முடியாத இந்த சூழல் விரைவில் மாற வேண்டும் என எம் சரவணன் தெரிவித்தார் பதவி விலகும் முடிவை பெர்ஷத்து எம்பிக்களிடம் தெரிவித்தார் பிரதமர் முகிதின் யாசின் எதிர்காலம் பெரிகத்தான் நேஷனலின் நிர்வாகத்தின் நிலை குறித்த அறிவிப்பு நாளை செய்யப்படும் என பெர்சத்து அறிவித்துள்ளது இன்று காலை தலைநகர் பப்ளிகா கட்டடத்தில் பிரதமர் தான்சி முகிதின் யாசின் தலைமையில் பெர்சத்து கட்சியின் உயர்நிலை தலைவர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் முகமது ரட்சுவான் யூசுப் இதனை தெரிவித்தார் நாளை பிரதமர் பதவி விலகினால் நாட்டின் அடுத்த அரசியல் நகர்வு குறித்து முன்னதாக அக்கூட்டத்தில் பேசப்பட்டதாக அவர் கூறினார் முடிவு எதுவாகினும் நாளை பிரதமரின் சிறப்பு அறிவிப்புக்காக அமைதியுடன் காத்திருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இருபதாயிரத்திற்கும் உயர்வான கோவிட் தொற்று எட்டு மாநிலங்களில் ஆயிரத்தை தாண்டியது

பினாங்கில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பேரும் பேராக்கில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் கிழந்தானில் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர் எதிர்த்தரப்புடன் பேச பிஹெச் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி தரப்பட்டது நடப்பு அரசியல் நிலை குறித்து பேச எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றொரு தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுடன் பேச பக்கத்தான் ஹர்பான் அனுமதி இருந்ததாக டிஏபி கட்சியின் தலைமை செயலாளர் லிம் குவாங் யாங் தெரிவித்தார் டிஏபி பி கே ஆர் அமானா ஆகிய மூன்று கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமே எதிர்த்தரப்புடன் பேச அனுமதிக்கப்படவில்லை ஆனால் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயமாகவே எதிர்த்தரப்புடன் சந்திப்பு நடத்தியிருக்கின்றனர் டாமன் சரா நாடாளுமன்ற உறுப்பினர் தோனி புவா வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒங்யான் மிங் இருவரும் நிதி அமைச்சர் தெங்கு சஃப்ருல் அசீசுடன் கலந்து ஆலோசித்ததாக உள்நாட்டு சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கட்சித் தலைவர்கள் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் மன்றம் ஆகியவற்றின் அனுமதியுடனே அந்த சந்திப்பு நடைபெற்றதாக அவர் கூறினார் தொழிலாளர்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை சுய கோவிட் பரிசோதனை செய்ய வேண்டும் மிதி வேலையிடங்களுக்கு திரும்பி வேலை செய்யும் தொழிலாளர்கள் மீது இரு வாரத்திற்கு ஒருமுறை சுய கோவிட் பத்தொன்பது மருத்துவ பரிசோதனை அல்லது சுகாதார கிளினிக்கில் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வேலையிடத்தில் தூர இடைவெளியை கடைபிடிப்பது முகக்கவசம் அணிவது போன்ற எஸ்ஓபி நடைமுறைகள் தொடர்ந்து நடப்பில் இருக்கின்றன அதேவேளை ஆடை ஆபரண விற்பனை கடைகள் முடி மற்றும் அழகு நிலையங்கள் கூடுதல் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மிட்டி அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சு தெரிவித்தது இதனிடையே தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொழிலாளர்களின் விவரங்கள் மிட்டியின் சிம்ஸ் முறையிடம் தெரிவிக்கப்படும் அந்த விபர அறிவிப்புக்கு பின்னர் புதிய செயல்பாட்டுக்கான அனுமதியையும் பெற வேண்டும் இது உற்பத்தி துறையைச் சேர்ந்த தொழில்துறைகளை மட்டுமே உட்படுத்தியுள்ளது முதல் கட்டம் முடித்திருத்தம் கடை உட்பட பதினோரு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அனுமதி தேசிய மீட்பு திட்டத்தின் முதல் கட்டத்தில் உள்ள மாநிலங்களில் நாளை தொடங்கி பதினோரு பொருளாதார நடவடிக்கைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக பிரதமர் தான் முஹிதீன் யாசின் தெரிவித்தார் அந்த பதினோரு பொருளாதார நடவடிக்கைகள் கார் கார்கழுவ மையம் சிகை அலங்கார அழகு மையம் முடித்திருத்தம் செய்ய மட்டுமே அனுமதி மின்சார சாதன பொருள் விற்பனை கடை வீட்டு சமையல் சாதன பொருள் விற்பனை கடை தளவாட பொருள் விற்பனை கடை விளையாட்டுப் பொருள் விற்பனை கடை கார் உபரிபாக விற்பனை கடை கார் விற்பனை விநியோக மையம் காலை விவசாய சந்தை ஆடை அலங்கார விற்பனை கடை ஆபரண விற்பனை கடை திறக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் கடைகளில் நுழைக்கும் வாடிக்கையாளர்கள் இருமுறை தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் புரிதிரின் முடிவை மதிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பதவி விலக பிரதமர் எடுக்கும் முடிவை மதிப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வழிகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் பெரியத்தான் நேஷனல் அரசாங்கத்தின் எதிர்கால நிலை குறித்து நேற்று பிரதமரை சந்தித்து பேசிய போது பதவி விலகும் கடிதத்தை தாம் வழங்கலாம் என தான்ஸ்ரீ முஹிதின் யாசின் கோடி காட்டியதாக அவர் கூறினார் இவ்வேளையில் மாய்கா என்றும் தேசிய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் எனவும் அக்கட்சியின் அரசியல் பயணத்தில் எந்தவொரு மாற்றமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் பொது பூங்காக்கள் திறக்கப்படும் நாளை முதல் தேசிய மீட்பு திட்டத்தின் முதல் கட்டத்தில் உள்ள மாநிலங்களில் பொது பூங்காக்கள் திறக்க அனுமதிக்கப்படுகிறது மெதுநடை சைக்கிள் ஓட்டுவது உடற்பயிற்சி செய்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் தான் யாசின் தெரிவித்தார் அருகில் உள்ள பூங்காக்களுக்கு மட்டுமே மக்கள் செல்ல முடியும் மாநிலம் மாவட்டம் கடந்து பொது பூங்காக்களுக்கு செல்ல அனுமதி இல்லை அதிக நேரம் திறந்த வெளியில் நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் இருப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியமற்ற மற்ற தொழில்துறைகளும் செயல்பட அனுமதி உற்பத்தி துறையின் கீழ் அத்தியாவசியமற்ற துறைகளாக பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து துறைகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என மிட்டி எனப்படும் அனைத்துலக வானிப தொழிலியல் அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது முதலாம் இரண்டாம் கட்டத்தில் உள்ள மாநிலங்களில் அமைந்திருக்கும் தொழில்துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டே வேலைகிட செயல்பாடுகள் முடிவு செய்யப்படும் என மிட்டி தெரிவித்தது அதேவேளை ஒன்று இரண்டு மூன்றாம் கட்டங்களில் உள்ள அத்தியாவசிய தொழில்துறைகள் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் செயல்பாட்டினையும் அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அனுமதி நாளை தொடங்கி அமலுக்கு வருகிறது நாற்பதிலிருந்து விழுக்காடு முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிறுவனங்கள் அறுபது விழுக்காடு ஆற்றலுடன் செயல்பட முடியும் எழுபதிலிருந்து எழுபத்தி ஒன்பது விழுக்காடு முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட கொண்ட தொழில்துறைகள் எண்பது விழுக்காடு ஆற்றலுடன் செயல்படலாம் முதல் விழுக்காடு முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் முழு ஆட்பலத்துடன் முழுமையாக செயல்பட முடியும் இரண்டாம் கட்டத்தில் மேலும் அதிகமான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அனுமதி தேசிய மீட்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்குள் நுழைந்துள்ள மாநிலங்களில் நாளை தொடங்கி மேலும் பதினோரு பொருளாதார நடவடிக்கைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன புகைப்பட சேவையும் புகைப்படம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் கடை பயன்படுத்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் கடை பூக்கள் பூச்செடிகள் விற்பனை செய்யும் கடை கைவினை நினைவு பொருள் விற்பனை கடை கம்பள விரிப்பு கடை பழங்கால பொருள் விற்பனை கடை விளையாட்டுப் பொருள் விற்பனை கடை படைப்பாற்றல் துறைக்கான பொருள் விற்பனை கடை முகாம் மீன்பிடி போன்ற வெளி நடவடிக்கைகளுக்காக பொருட்களை விற்பனை செய்யும் கடை ஒப்பனை தோல் பராமரிப்பு வாசனை திரவிய பொருள் விற்பனை கடை புகையிலை கடை ஆகியவை திறக்கப்படும் திறக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் கடைகளில் நுழையும் வாடிக்கையாளர்கள் இருமுறை தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும்